ஹலோ கைஸ் வெல்கம் டு வீடியோ. நம்ம இன்றைக்கி என்ன போக போகிறோம்னா ஒரு மிஸ்ட்ரி ஷாப் பற்றி தான். மிஸ்ட்ரி ஷாப் எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வந்துருக்குன்னு அவங்களுக்குலாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 74. இது என்னோட ஐடி கிடையாது, இது என்னோடய ஃப்ரெண்ட் ஐடி. ஃப்ரெண்ட் ஐடியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு தானே நல்ல ஐடியோ. ஃப்ரெண்ட் ஐடியாக இருந்தாலும் சரி, யார் ஐடியாக இருந்தாலும் சரி. ஓகே, இந்த ஐடிக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா 78. இந்த ஐடியாவில் நம்ம எடுக்கலாமா வேணாமான்னு தெரில. ஆல்ரெடி இந்த ஐடியில் ஒரு 30 ஆஃபர் வந்துருக்க மாட்டுக்கு, அதை போட்டு வச்சிருந்தப்பில் சரி இங்கே ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் சென்ட் பண்ணேன், நாங்கள் தரமான சம்பவம் செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்கு நான் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லாயின் ரூபாய்னால ரெண்டு இங்க பட்டர் வச்சுருந்துறாங்க. இந்த இங்க பட்டர் வச்சதில் யாருக்கு மேப் உழுந்துன்னு மறக்காமல் கம்மியாக சொல்லுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் எனக்கு ஒரு ஒவ்வொரு வியூஸும் நீங்கள் லைக் பண்ணால் எனக்கு பெட்டர்னு தோணுது. நீங்கள் லைக் பண்ணுறது தான் ஒவ்வொரு இதுக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். எப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அந்த வீடியோ போய் சேரும். நீங்கள் லைக் பண்ணி எடுத்து பாருங்க. இனிமேல் இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரியேட் இருக்குது. நம்ம ஒரு நாள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு ஃப்ரெண்டுக்கு தங்களை போட்டு விட்றலாம். அப்படி என்ன தங்களை ஃப்ரெண்டாக, ஏ நான் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்றிடலாம். இங்கே பாருங்கள் நிறைய பண்டில் வச்சுருந்துருக்காப்புல, நான் ஓப்பன் பண்ணான்னு பார்த்தேன். சரி அதை அடுத்த இன்னொரு வீடியோவில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சரி அடுத்த வீடியோவில் இது பண்ணுறதுக்கோசம் வச்சாச்சு. சரி இப்போ பாருங்கள் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி 300 டைமண்ட் எடுத்துடுவான். இது 30 ஆஃபர் போட்டு வச்சுருந்தாப்புல எடுக்க, நான் 300 டைமண்ட் மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த மிஸ்ட்ரி ஷாப்புக்குலாம் நம்ம பழம் வாங்க. என்னடா மெயில் பாக்ஸில் ரெட் ஆட்டு காட்டாது மாட்டா, ரூம் கார்டு ஆட்டுக்கு. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதே இந்த ரூம் கார்டு வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன். சரி மிஸ்ட்ரி ஷாப்புக்குள்ளே போனால் இங்க் புட்ற வச்சரு. இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க கைஸ். அது என்னன்னா எலைட் பாஸ் உள்ளே விடாமல் போயிட்டாங்க. அதில் தான் கொஞ்சம் நல்லா காண்டாக இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்து இஓ MP40 இந்த பாக்ஸ் இருந்தது. சரி அதை வாங்கலாமான்னு MP40 இருக்கான்னு பார்க்க போனேன். MP40லாம் இல்லை, ஏகே மட்டும் தான் இருக்க மாட்டுக்கு. சரி இங்கு பட்டர் வச்சுட்டு நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு இங்கு பட்டர் வந்து வாங்குவேன். சரி மிச்சம் இருக்க அந்த இப்போ பாருங்கள் இங்கு பட்டர் வச்சுரு வாங்கிட்டு மிச்சம் இன்னும் கொஞ்சம் 20 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அந்த ட்ரெஸ் எடுக்க முடியும்னு காட்டும். சரி அந்த 20 டைமண்டுக்கு நான் வேறு ஏதாச்சும் வாங்கியிருக்கலாம்னு தோணுது. நான் தேவையில்லாமல் அந்த கன் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன் பாருங்கள், அது உட் பேக்கர் ஸ்கின்னு. சரி அதை நாலு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இன்னும் வாங்கினேன். அது வாங்கினா டைமண்ட் ஆயில் வச்சுரு வாங்கியிருந்திருக்கலாம். எலைட் பாஸ் விட்டுருந்தா இந்த மிஸ்ட்ரி ஷாப் வேற லெவல்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த எலைட் பாஸு புதுசு புதுசாக ஏதாச்சும் ஆட் பண்ணுவாங்க முன்னெல்லாம், அந்த மாதிரி இல்லை. காஸ்டியூம்லாம் மொக்கையாக இருக்குங்க கைஸ். இந்த காஸ்டியூம்லாம் வேஸ்ட்டு. என்னை கேட்டிங்கன்னா எடுக்காதீங்க இந்த காஸ்டியூம்லாம். அதுக்கு உள்ளே இருக்க ஐட்டம்ஸில் ஏதாச்சும் கன் கிரியேட் இந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இந்த காஸ்டியூம்லாம் ரொம்ப சொல்கிற அளவுக்கு எப்படின்னா கோல்ட் ராயலோட படு மோசமாக இருக்குன்னே சொல்லுவேன் நான். இந்த காஸ்டியூம்லாம் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க, சத்தியமாக சொல்கிறேன். இந்த காஸ்டியூம்லாம் வேஸ்ட்டு. அதுக்கு கன் கிரேட்டில் ஏதாச்சும் வாங்கிட்டு போயிருங்க. சரி இந்த கன் கிரேட்டை நாலு வாங்கலான்ட்டு நான் நாலு வாங்கிடுவேன். சரி வாங்கினதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு போய் அப்படி கிளைம் பண்ணுவேன் பாருங்கள். சரி வேற லெவலில் இருக்குன்னு நினச்சி தான் நான் கிளைம் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் போட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த காஸ்டியூம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, எஃபெக்ட்ஸ் அந்தளவுக்கு இல்லை கைஸ், அவ்வளோதான். எஃபெக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பெட்டராக கொடுத்துருக்கலாம். எஃபெக்ட்ஸே இல்லை, அந்த கோல்ட் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. சரி நம்ம ஒரு வேலையாக அந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாம். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஏன்னா உங்களோட தாட் இருக்கும்ல, இப்போ உங்களுக்கான தனியான ஸ்பெஷல் கமெண்ட் இருக்கும்ல, அந்த கமெண்ட்டை இந்த நம்ம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போயிருங்க. அந்த கமெண்ட்டை நான் பார்க்குறேன். இந்த ட்ரெஸ்ஸு அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்க மாதிரி எனக்கு இன்னமும் சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸு எடுத்ததுக்கான ஃபீலிங்கே எனக்கு பிடிக்கல. ஏன்னா ட்ரெஸ்ஸில் எந்த ஃபோட்டோ இல்லை மண் மாதிரி கிடக்குது. என்னோட ரியாக்ஷனை நான் சொல்லிட்டேன், உங்களோட ரியாக்ஷன் எதுவுமே சொல்லுங்கள். அப்படி என்னடா ரியாக்ஷன் கேட்டிங்கன்னா அதுக்கு ட்ரெஸ் எடுத்தது ஒர்த்தா இல்லைன்னு மறக்காமல் கேமரா சொல்லுங்கள். சரி நம்ம இங்கு பட்டர் வச்சுருவாங்கன்னா அந்த இங்கு பட்டர் வச்சுட்டு நம்ம கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரி சுற்ற ஆரம்பித்தாச்சு. இந்த சுற்றுறதுல ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டோனு கொடுத்துட்டேன். ஸ்டோனு கொடுக்கல, என்னடா ஸ்டோனு கொடுக்குற மாதிரி வந்தாங்க. ஸ்டோனு கொடுக்க ஏகே பேச்சு. இந்த நான் சுற்றுறதுல மேப் உழுந்தா வேறு லெவலில் இருக்குங்க. சரி ஒவ்வொன்றா அதுக்கு மேலே சுற்றலாம். சரி சுத்த ஆரம்பித்தாச்சு, மறுபடியும் ஏகே. ஓ ஏற்கு காய்ஸ், இந்த ஏற்கே இது தர்றாங்க எனக்கு. அந்த மேப்பே இல்லை ஸ்டோன், ஏதாச்சும் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒருத்த தான் ஒன்று கொடுங்க, அது போதும். போடு ஸ்டோன் பெட் ஃபுட்டா பா காய்ஸ். இப்போ பாருங்க அப்படியே அந்த ஸ்டோன் கிட்ட வந்துட்டு வந்துட்டு இப்படி போகுது. இப்போ பாருங்கள் மேப்பு கிட்ட சோதனை பண்ணுறாங்க காய்ஸ். இந்த மேப்பு கிட்ட வந்துட்டு அப்படி போகிறது இதெல்லாம் என்னை வேர்ப்பேற்றி பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த சுற்றுல உழுவுலன்னா வச்சுக்கோங்க. இந்த கரிணாக்காரனை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஆ ஒன்றும் பண்ண முடியாது, நான் சும்மா சொன்னேன். அது நீங்கள் வீட்டில் சீசன் எடுத்துட்டு என்னமோ பண்ணுறேன், நீ அதை பண்ணி வீடியோ போடுறா அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்களும் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வாட்டி உழுவுணும் 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 போச்சு. உழுல லாஸ்ட்டாக ஒரு வச்சு இருக்குது. இந்த இதில் உழுந்துடும் நினைக்கிறேன். உளுந்தே ஆகணும். உழுவுனா பாடுறா கரீனா போடி உழுச்சி. ஏன்னா நம்ம மிரட்டி வச்சுட்டோம் முன்னாடியே கரீனாவை, அதனால் கொடுத்துட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மிரட்டினால தான் கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் விளாண்டுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மேப் கூட உழுந்தது கிடையாதுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். கரீனாவை மிரட்டி மேப் உழுவச்சிடலாம்.
இந்த இங்கே போட்ட டாப் காஸ்டியூம் மட்டும் தான் வேற லெவலில் இருக்குது. அந்த டாப் காஸ்டியூம் மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதில் ரொம்ப எஃபர்ட்ஸ் பாருங்கள், கோல்டன் கலரில் மினுக்குதா அப்படின்னு கொடுத்து நம்மளை வாங்க வைக்கிறதுக்கோசம் பிளான் பண்ணுவாங்க. அதை நம்பி நம்ம பாட்டில் விழுந்துடக்கூடாது. சரி, இந்த ஒரு ஃப்ரீயாக கொடுத்ததுல அந்த ஒரு இது விழுந்துச்சு அப்படின்ட்டு நம்மளும் விட்டுறணும். சரி, லாஸ்ட்டாக இருக்க மூணாவது காஸ்டியூமே நம்ம எடுத்தாச்சு. இந்த காஸ்டியூம் நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். முக்கியமான இது லைக் மட்டும் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் அந்த லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பை கைஸ்.